Hi, good evening. This is Marvin from Vrk Pvc Doors. So today, yenge location number second session mudichirukom pathina ponnai illa da. So enna client yaarun pathina Archana Balasubramaniam madam na. So avanga veetla da namu mudichirukom. Enna na work eduthirukom pathina namba modern kitchen and loft wardrobes la mudichirukom. So idhula enna na flavor namu use pannirukom pathina walnut forest and walnut texture. மல்டி கலரில் பார்த்தீங்கன்னா ராயல் ஃபாரஸ்ட் அண்ட் ராயல் டெக்ஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன ஒர்க் முடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இங்கே என்ன ஒர்க்கு முடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா இந்த பூஜை ரூம் மேலே லாஃப்ட் வரும். ஸோ அந்த லாஃப்ட் பார்த்தீங்கன்னா வால் அண்ட் ஃபாரஸ்ட்டில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து வுட் லுக்கிங் கொடுக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி எஸ்எஸ் கோட்டிங்கில் அந்த ஹேண்டில் கொடுத்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டபுள் டோரு இங்கே ஒரு மூணு டோர் கமிஷன் கொடுத்துருக்கோம். இது ஏன் இந்த மாதிரி பார்ட்டிஷன் கொடுத்துருக்கோம்னா, ஒரு மெட்டீரியல் நம்ம எடுக்கும்போது ஒரு பெரிய பொருள் ஆகும் இல்லை சின்ன பொருள் நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன் வராதுக்கு ஃப்ரேம் வெளியே கொடுத்துருந்தாதான் உள்ளே வந்து நம்ம ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ அதனால் இந்த சைடும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி இந்த பாட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தனித்தனியாக கொடுத்துருக்கோம். அதே போல் இங்கே இல்லாமல் ரூமை நம்ம கம்ப்ளீஷன் கொடுத்துருக்கோம். ரூமில் என்ன நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம். அழகான வார்ட்ரோப் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் ஃபுல் பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே தட்டில் வச்சு கவர் பண்ணியிருக்கோம். இந்த தட்டு இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா மிரர். ஸோ இதில் வந்து ஒரு மிரர் பாட்டும் கவர் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஷேப் கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா தட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே அதே மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி மேட் ஆஃப் பிவிசி மெட்டீரியல்ஸ் தான். இது பக்கா பிவிசி. இது வந்து உட் லுக்கிங் கொடுக்கும் உங்களுக்கு. இதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த எல்லா சைடு தட்டு பின்னாடி பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வாலில் வந்து நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நீங்கள் வந்து பிளைவுட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட் அதிகம். அதே மாதிரி எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா பிவிசியில் ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகம் உங்களுக்கு இதில். இது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கேற்ற ஃப்ளேவரில் பார்த்தீங்கன்னா மேலே நம்ம வால் ஃபாரஸ்ட்டு பேசிக் கலரில் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ரூம் கம்ப்ளீஷன் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து அழகான ஒரு வாட்ரூப். ஸோ இதே சைஸில் பார்த்தீங்கன்னா அடுத்த ரூமில் பார்த்தீங்கன்னா சின்ன வாட்ரூப் கவர் பண்ணிப்போம். அதே மாதிரி லாஃப்ட்டும் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் எல் டைப்பில் லாஃப்ட் உங்களுக்கு அப்படியே கவர் ஆகும். ஸோ இது வந்து இந்த ஃபினிஷிங் தாங்க எப்பவுமே இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பீஸில் நாங்கள் பக்கா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி அடுத்த ரூமில் பார்க்கலாம் வாங்க. அடுத்த ரூமில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரூமில் காமிச்ச வாட்ரூப் இங்கே செகண்ட் ரூம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கவர் ஆகும். ஆனால் அதில் மிரர் இருக்கும், இதில் மிரர் இருக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் வால் செட்டப்பில் ஃபுல்லி வந்து தட்டு கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கவர் பண்ணியிருக்கோம். அதே போல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு வாட்ரூப். ஸோ இந்த செட்டப்பில் பண்ணி கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட். ஸோ இந்த லாஃப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல் டைப்பில் அந்த ரூமில் பார்த்தா மட்டும் இங்கேயும் வரும். இந்த வாட்ரூப்பில் நம்ம கவர் பண்ண மாதிரி இது வந்து ஸ்பாட்டியாக இருக்கும் முக்கிங். இங்கே அது மட்டும் இல்லாமல் டோர் பக்கத்துலே ஒரு கன்வீனியண்டான ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தீங்கன்னா மேலே ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள். இதுவும் வால் செட்டப்பில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மிரர் இருக்கும். ஸோ இந்த மிரருக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா டியூவல் கலரில் ஐவரி லுக்கோட நம்ம அகைன் ஒரு தட்டு கொடுத்துருக்கோம். இதுவும் இதுவும் வந்து வால் செட்டப்பில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி ஒரு பார்ட்டிஷன். ஸோ இந்த மாதிரி பார்ட்டிஷன் இல்லாமல் நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே லாஃப்ட்டு. ஸோ அந்த லாஃப்ட்டு சேம் பேசிக் கலரில் கொடுத்துருக்கோம் வால்நட் ஃபாரஸ்ட்டில். ஸோ இது வந்து டெக்ஸ்டர் மெட்டீரியல் எக்யூப் கம்பெனியில் இதே மெட்டீரியல் மேலே பார்த்தீங்கன்னா கம்பைன் ஆகி உங்களுக்கு லாஃப்ட்டில் இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வந்து மாடர்ன் கிச்சன். ஸோ இந்த கிச்சன் செட்டப் எப்பவுமே சொல்கிற மாதிரி கிச்சன் செட்டப் வந்து நம்ம டபுள் கலரும் கொடுக்கலாம். இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம அழக ஒரு கிளாஸ் செக்குடு கிளாஸோடு நம்ம ஒரு செல்ஃப் கொடுத்துருக்கோம். ஸோ இதுவும் வால் செட்டப்பில் தான். மேலே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசிக் கலர் தான். இது சுற்றி அப்படியே வரும் உங்களுக்கு எல் டைப்பில் இங்கே வந்து ஃபினிஷ் ஆகும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா பேசிக் கலர் டெக்ஸ்சரில் நம்ம பண்ணியிருக்கோம். டியூவல் கலர் மல்டி கலரில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராயல் ஃபாரஸ்ட். இதுக்கு ஜாலி ஏற்கனவே சொன்ன மாதிரி சிங்க் கீழே எப்பவுமே ஜாலி வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாடர்ன் கிச்சன் செட்டப்பில் நம்மளுக்கு ட்ரே ஆஸ் யூஷுவல். இது கட்லரி, இது வந்து பிளெயின் பேஸ்கெட், இது பிளேட் பேஸ்கெட். ஸோ இது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஜாலி செட்டப்பில் அகைன் ஒன் மோர் டோர் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே டபுள் டோர், இங்கே ஆசோஷியல் சிங்கிள் டோர். ஸோ இந்த மாதிரி மாடர்ன் கிச்சன் அது மட்டும் இல்லாமல் வார்ட்ரோப் செட்டப்பில் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். நிறைய இடத்துல வந்து பேசிக் கலர்ஸே அதிகமான ரேட் பண்ணுறாங்க. நாங்கள் டெக்ஸ்சரையும் பட்ஜெட்டில் பண்ணி கொடுக்குறோம்.
நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு கோட் பண்ணிட்டு எஸ்டிமேஷன் எவ்வளோ ஆகும், அதே போல் எந்த எஸ்டிமேஷன் இதோட ஒர்க் அவுட்டில் எவ்வளோ ஆகும்போது முதல்ல சொல்லிட்டு தான் ஆரம்பிப்போம். அதே மாதிரி நான் வந்து இந்த வீடியோ செட்டப்பில் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக காமிக்கிறேன், ப்ராடக்ட் எப்படி இருக்குமோ அதே போல் தான் நம்ம செய்யும் போதும் அப்படி இருக்கும் ஃபினிஷிங் லெவலில். ஸோ நாங்கள் வந்து அந்த செட்டப் வச்சுட்டு முன்னாடி எப்படி ரொம்ப ஃபேன்சியாக காமிச்சிட்டுலாம் பண்ணுறதில்ல. ஸோ இந்த ஒர்க் இப்படி தான் இருக்கும், இந்த நேச்சர் ஆஃப் குவாலிட்டி இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு தெரிவிக்கிறது தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் சரி நீங்கள் என்கொயரி கண்டிப்பாக தாராளமாக பண்ணலாம். எனக்கு சப்போர்ட் பண்ணுற நிறைய கஸ்டமர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த சைட்லேருந்து திரும்பி மீட் பண்ணுவோம். பாய்.